Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். டைனிங் டேபிள் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நாம தேங்காய் முந்திரி பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல அரை மூடி துருவன தேங்காவை எடுத்துக்கிறேன். 100 கிராம் சர்க்கரையை மிக்ஸியில போட்டு பொடியாக்கி வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்க்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கிறேன். இந்த மூணையும் தண்ணி சேர்க்காம நல்லா பிசையணும். மூணு பொருளையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். 50 கிராம் முந்திரி எடுத்துக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அந்த முந்திரி பொடியை பவுலில் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற தேங்காய் மேலே தூவுறேன். உருண்டை வெளியில் எல்லா பக்கமும் முந்திரி படுற மாதிரி நல்லா உருட்டுறேன். ஒரு பிளேட்ல மீதி இருக்கிற முந்திரி பவுடரை பரப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அது மேலே உருட்டி வச்சிருக்க உருண்டைய நல்லா சமப்படுத்துகிறேன். தேவைப்பட்டால் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா சமப்படுத்துங்க. நான் ரெக்டாங்குலர் ஷேப்பில் சமப்படுத்தி வச்சுருக்கிறேன். அது மேலே மீதி இருக்கிற முந்திரி பவுடரை தூவி வச்சுருக்கிறேன். அது மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பை வைக்கிறேன். இதை அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அரை மணி நேரம் ஆயாச்சு. சூப்பராகவே கட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை மெதுவாக ஒரு கத்தியை வச்சு நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போடணும். இதோ நம்மளோட சூப்பரான தேங்காய் முந்திரி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.